மலர்களின் மருத்துவ பயன்கள் அப்படின்னா என்னது? நம்ம நிறைய பூக்கள் நம்ம வீட சுத்தி இருக்கோம், நம்ம வெளியில பாத்திருப்போம், வேற பக்கத்து வீட்டுல எல்லாம் இருக்கோம் அப்படின்னா நம்ம அப்போ இந்த மலர்கள்லயும் என்ன இருக்குதான், அதிகமான மருத்துவ பயன்கள் இருக்குதான். சரியாமா? இன்னைக்கு நம்ம வந்து இலைகள்ல இருந்து எடுப்பாங்க, அல்லது என்னது அந்த தண்டுல இருந்து எடுப்பாங்க கஷாயம் போடுறது அப்படின்னு ஒவ்வொரு செடியும் முழுமையாக எடுப்பாங்க. ஆனா மலர்கள்ல இவ்வளோ நம்ம பாடத்திலேயே குறைந்தது எத்தனை கொடுத்துருக்காங்க, ஒரு 13 மலர்களை பெற்று கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு மலர்லையும் இவ்வளோ மகத்துவம் இருக்குது என்பதை நம்ம ஆச்சரியத்தோட தான் நோக்கக்கூடியதா நிலையில நம்ம இருக்கிறோம். சரியாமா? பாருங்க ஒவ்வொரு பூக்கள்லயும் எந்த மாதிரி பயன்கள், நம்ம நோய்கள் தீர்ப்பதற்கும் பயன்கள் இருக்குது என்பதை பற்றி நம்ம இந்த பாடத்துல மிக விரிவாக பார்க்க போறோம். சரியாமா? பாருங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் பக்கம் 32 எடுங்க. ஒவ்வொரு பேராகிராஃபா நான் ரீட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். சரியாமா? ஓகே சார். மலர்கள் நம் வாழ்வில் ஏற்படும் எல்லா முக்கிய சடங்குகளிலும் நம்மோடு பங்கு கொள்கின்றன. மலர்கள் பல வண்ணங்களில் உள்ளன. அதன் தோற்றம் பார்ப்பதற்கு இனிமை, அதன் நறுமணம் மனதிற்கு தெளிவை ஏற்படுத்துவதுடன் சில மலர்கள் சிறந்த உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுகின்றன. மலர்களினால் கிடைக்கும் தேன் எல்லா வித சத்துக்களுக்கும் சிறந்த மருத்துவ தன்மை கொண்டது. சில மலர்களின் தன்மையை பார்ப்போம். அப்போ ஒரு எல்லா ஒரு முக்கிய நிகழ்வுகளிலும் எது பயன்படும், மலர்கள். எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் அங்க என்ன இருக்கும், மலர்கள் இருக்கும் அப்படிதானா? அவ்வளோ ஒரு அழகிய அந்த மலர்கள் பக்கத்திலே போய் நம்ம முகத்தை பார்க்கும்போது என்னது நறுமண முக்கிய வாசனை வரும் அப்படின்னா. அப்படி நம்மளுடைய மனது இப்ப நிறைய பூக்கள் நிற்கிற இடத்துக்கு போறோம்னா நமக்கு எப்படி இருக்கும், நம்ம கவலைகள் எல்லாம் மறந்து மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த இடத்தை பார்க்கறதுக்கு மீண்டும் மீண்டும் அந்த இடத்துக்கு இருக்கணும் அப்படின்னு உள்ள தோற்றம் நமக்கு என்ன செய்யும், வந்துட்டே இருக்கும். அப்படிப்பட்ட மலர்கள் பார்ப்பதற்கு மட்டும் இனிமை இல்லை, அதை பயன்படுத்தினாலும் நமக்கு என்னது மிகவும் நல்லது என்பதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் அகத்தி பூ. அகத்தி பூ தற்காலத்தில் புகையிலையால் ஏற்படும் தீமைகள் அதிகமாக பேசப்படுகின்றன. புகையிலை சுவைப்பவர்களுக்கும் வெயிலில் அதிகமாக உழைக்கும் போது ஏற்படும் கண் சிவப்பு, கண் எரிச்சல், தலை சுற்றுதல், சிறுநீரில் மஞ்சள் போன்ற பாதிப்புகளுக்கு ஒரு வர பிரசாதம் இந்த அகத்தி பூ ஆகும். வாரத்தில் ஒரு நாள் அகத்தி பூவை சிறு துண்டுகளாக அரிந்து துவட்டல் கறியாக சமைத்து உண்பதுடன் சாப்பிட்டு வர அந்த 7 நாட்களில் புகைத்த விஷம் மல ஜலம் மூலமாக வெளியேறிவிடும். பொதுவாக பித்த நோயை கட்டுப்படுத்துவதால் சாதாரணமாக யாவரும் உண்ணலாம். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் அகத்தி பூன்னு சொல்லக்கூடிய ஒரு மலர். இந்த மலர் எதுக்கு பயன்படுதாம், நம்ம வெயில வேலை செஞ்சுட்டு நிறைய பேருக்கு என்ன வரும், கண்ணெல்லாம் செவந்து இருக்கும் சிலவங்களுக்கு. அதே மாதிரி அதிகமாக புகையிலை இருக்கிறவங்களுக்கு என்னது புகையிலால நம்ம யூஸ் பண்ணும் போது சுவைக்கும் போது அவங்களுக்கும் என்ன செய்யலாம், நோய்கள் வரும். அதற்கும் என்ன செய்யலாம், பயன்படுத்துறாங்க. தலை சுற்றல், சிறுநீரில் மஞ்சள் போன்ற பாதிப்புகளுக்கு இதை எப்படி பயன்படுத்துறாங்களாம், இந்த அகத்தி பூவை சிறு துண்டுகளாக அறிகிறாங்க, அறிஞ்சி துவட்டல் கறியாக, துவையல் கறின்னு சொல்லுவாங்க அப்படின்னா பார்த்து கேட்டிருக்கீங்களா, அந்த கறியாக சமைத்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா 7 நாட்கள்ல புகைத்த விஷம் நம்ம உடம்புல தங்கி இருக்கக்கூடிய அந்த விஷ தன்மையெல்லாம் நம்ம மல ஜல மோஷன் மூலமாக என்ன செய்யுமோ அது வெளியேறிவிடும். பொதுவாக என்னது பித்த நோயை சிலவங்களுக்கு பித்தத்தினால வாந்தி வருது அப்படின்னு சொல்லுவாங்க, இதையெல்லாம் கட்டுப்படுத்துவோம். அதனால சாதாரணமாக யாருமா இந்த மருந்து என்ன செய்யலாம், உண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க அகத்தி பூ அதிகமாக கிடைக்கும் காலங்களில் சேகரித்து வெயிலில் உலர்த்தி இடித்து தூளாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இரவு படுக்கும் முன் காய்ச்சிய பசும் பாலுடன் அரை தேக்கரண்டி
அகத்தி புல் கலந்த தூள் கலந்து சர்க்கரை சேர்த்து அருந்தி வர பித்தம் குறைவதுடன் மலச்சிக்கலும் நீங்கும். இப்ப வந்து இந்த பூவை என்ன செய்யணும், அகத்தி பூ எப்ப எல்லாம் நமக்கு கிடைக்குதோ அதை என்ன செய்யணும், கலெக்ட் பண்ணி வெயில்ல நல்லா உலர்த்தி என்ன செய்யணும், அதை வந்து தூள் பண்ணி பொடியாக்கி நம்ம ஒரு பாக்ஸ்ல அடைச்சு வச்சுக்கணும். இத தினமும் என்ன செய்யலாம், பால் எடுத்து அதுல ஒரு அரை டீஸ்பூன் போட்டு என்ன செய்யலாம், அதை வந்து சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னா அந்த பால்ல கலந்து நம்ம குடிச்சோம்னு சொன்னா நமக்கு என்ன பித்தம் வராது, மலச்சிக்கல் சிலருக்கு டெய்லி ரெகுலரா என்ன ஆகாது, டாய்லெட் போகாது, மலச்சிக்கலா இருக்கும். அப்புறம் போகாததுனால அவங்களுக்கு என்ன உடல் ரீதியான கஷ்டங்கள் நிறைய சந்திப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த மெடிசன் என்னது நல்ல ஒரு மருந்து. புகை பித்தமும் அழலா பூரிக்கும் அந்த வகை பித்தமும் அனலும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொன்மொழி கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் அல்லி மலர் பாருங்க, இந்த பிக்சர் பாத்துருக்கீங்களா நீங்க, அல்லிப்பூ அதுதான் இது. அல்லி மலர் ஒயிட் கலர் தான், நடுவில் எல்லோவா இருக்கும். வெள்ளை அல்லது சிவப்பு அல்லி மலர்களின் இதழ்கள் 100 கிராம் சேகரித்து சிறுக அறிந்து 400 மில்லி தண்ணீருடன் சேர்த்து சிறு தீயில் எரித்து 100 மில்லியாக சுண்டின பின் வடிகட்டி காலை 50 மில்லி மாலை 50 மில்லி வீதம் சில நாட்கள் அருந்தி வர ஆறாத புண், நீரிழிவு, அதிக தாகம், அதிக காமம் இவைகள் குறையும். பாருங்க, ரொம்ப நாளா நமக்கு புண் இருந்துச்சு, நம்ம நீரிழிவுனா சுகர் பேஷண்ட்ஸ் அப்படிதானா, அதே மாதிரி என்னது நல்ல நீரிழிவு காமம் நோய்கள் இது எல்லாத்துக்குமே என்னது இந்த அல்லி மலை மிகவும் ஒரு நல்ல ஒரு மெடிசன். இதை வந்து 100 கிராம் சேர்த்து என்ன செய்யணுமா, அதை வந்து சிறுக அறிந்து தண்ணியில கொதிக்க வச்சு சின்ன தீயில வச்சு வைக்கும் போது 100 மில்லியாக அதை வந்து குறைஞ்சு வரணும். 400 மில்லி தண்ணியில 100 மில்லியாக சுண்டி வந்து காலையிலையும் சாயங்காலமா நம்ம குடிக்கும் போது நமக்கு இந்த நோய்கள் எல்லாம் என்ன செய்யுமா, குணமாகும். மேகம் அரும் பொன்னாரும் விட்டோடும் நீரிழிவு தாகம் தனியும் தளலகலும் தளலகலும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தருடைய வாக்கை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. பாருங்க, சித்தர் மிக அழகாக குறிப்பிட்டிருக்க நோய்களை ஒப்பிட்டு இந்த வரிகளை கொடுத்திருக்காங்க பாருங்கம்மா. அதே மாதிரி இந்த அல்லி மலர் ஒரு மிக சிறந்த ஒரு நோய் நீக்கியாக பயன்படுத்துகிறது. நெக்ஸ்ட் ஆரவாரம்பூ உட்புதர் காடுகளிலும் கிராம சாலையோரங்களிலும் வளரும் ஆரவாரை என்னும் செடியின் மஞ்சள் நிற மலர்களை சேர்த்து பச்சை பருப்புடன் சேர்த்து கூட்டமுதாக செய்து உணவுடன் சேர்த்து சாப்பிட்டு வர சர்க்கரை நோய் குறையும், உடலில் ஏற்படும் கற்றாழை நாற்றம் குறையும். அப்போ இந்த ஆரவார பூவை எடுத்து என்ன செய்யறாங்களாம், பருப்பு பச்சை பருப்புடன் சேர்த்து என்ன செய்வாங்களாம், பயறு பச்சை பயிர் அதோட சேர்த்து என்ன பண்ணுவோம், கூட்டாக வச்சு சாப்பிட்டோம்னு சொன்னா சர்க்கரை நோய் சுகர் எல்லாம் குறைஞ்சு அதே மாதிரி நம்ம உடம்புல சிலரோட உடம்புல என்ன மதுர நாற்றம் கற்றாழை போன்ற நாற்றம் வாடி வரும் சிலவங்களுக்கு. அதனால எல்லாரும் இப்ப என்ன செய்வாங்க, ஸ்ப்ரே அடிச்சுட்டு போவாங்க நிறைய இடத்துக்கு. ஆனாலும் அவங்களுக்கு கொஞ்ச நேரம் தாங்கணும், அவங்களுக்கு உடம்புல இருந்து சில ஸ்மெல் வந்த மாதிரி இருக்கும். அதுக்கு எந்த பூ பயன்படுதான், இந்த ஆரவார பூ என்ன செய்தான் குறையும். அது இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னு சொன்னா நம்ம உணவு கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சாப்பிட்டா அந்த நாற்றம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க இருவாட்சிப்பூ, நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் மசாலாக்களில் முக்கிய இடம் வகிப்பதான இலவங்கப்பூ இதமே. உணவில் இலவங்கப்பூ சேர்வதால் பித்தம் நீங்கி ஜீரண சக்தி அதிகரிக்கும். பாருங்க இந்த இலவங்கப்பூன்னு சொல்லி இருவாட்சிப்பூ தான் என்ன சொல்லுவாங்க, இலவங்கப்பூ. இருவாட்சிப்பூக்கு இன்னொரு பேர் என்னது, இலவங்கப்பூ. இதை வந்து டெய்லி நம்ம உணவுல சேர்த்துட்டு வந்தோம்னா பித்தம் நீங்கி ஜீரண சக்தி அதிகரிக்கும். டைஜஷன் சிஸ்டம் நமக்கு வந்து சில நேரம் எப்படி இருக்கும், வயரெல்லாம் அப்படி ஒரு மந்தமா இருக்கும் அப்படிதானா, அப்ப வந்து இந்த பூ என்ன செய்யலாம், நம்ம உணவுல சேர்த்து துவையல் மாதிரி அரைத்து சாப்பிடலாம். கண்களுக்கு நன்மை, உடலுக்கு பலம் அளிக்கும்,
பெண்களுக்கு ஏற்படும் வயிற்று வலி நீங்க வேலைக்கு மூன்று சிட்டிகை இலவங்கப்பூ தூளை சிறிது பனை வெள்ளத்துடன் பிசைந்து வெறும் வயிற்றில் காலை 6 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் மாதவிடாய் நாட்களில் உள்ளுக்குள் அருந்தி வர கடும் வயிற்று வலி குறையும். நல்ல வயிற்று வலி இருக்கிற டைம்ல வந்து நம்ம நீர்வாய்ச்சி பூவை என்ன செய்யுமா, பனை வெள்ளத்தோட சேர்ந்து காலையிலையும் மாலையிலையும் சாப்பிட்டு வந்தா வயிற்று வலி என்ன செய்யுமா குறையும். நெக்ஸ்ட் ரோஜா பூ பாருங்க, இது எல்லா வீட்லயும் நம்ம ஊர்லயே கிடைக்கக்கூடிய நாட்டு ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த ரோஜா பூ பாருங்க, இதில் தற்சமயம் ஏராளமான இனங்களை விருத்தி செய்துள்ளனர். இனங்களை விருத்தி செய்தனர் எப்படி, இந்த கம்பு ஒட்டு ஒட்டு ரோஜான்னு இந்த கம்பலையும் இன்னொரு கம்பையும் சேர்த்து வச்சு கட்டி வச்சுட்டு புதிய புதிய இனங்களை உற்பத்தி செய்திருக்காங்க. எனினும் மங்கிய சிவப்பு நிறமுள்ள நாட்டு ரோஜா பூவே சிறந்தது, இதில் மட்டுமே நறுமணம் வீசும். நாட்டு ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுல எப்படி இருக்குமா நல்ல வாசனை வரும், அது அதோட மனம் வந்து வித்தியாசமா இருக்கும். சிற்றாமரை என்ற வேறு பெயரும் இதற்கு உண்டு. அப்ப இந்த ரோஜாவுக்கு என்ன பேர் அட்டலை பண்ணிச்சுக்கோங்க, சிற்றாமரை. ரோஜாவில் இருந்து தயாரிக்கும் அசல் பன்னீரை தினமும் இரவு படுக்கைக்கு முன்பு கண்களில் ஓரிரு துளியை விட்டு வர கண் நோய்கள் அண்டாது. ரோஜா மலர் இதழ்களில் தயாரிக்கும் குல்கந்து வயிற்று புண்களை ஆற்ற வல்லது. இந்த ரோஜா மலர்ல இருந்து என்ன செய்யறாங்கன்னா குல்கந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு செய்யறாங்க. பாருங்க அது எப்படி செய்யறாங்க, ரோஜா இதழ்களை ஒரு நாள் வதங்கும்படி நிழலில் உலர்த்தி 2 பங்கு எடை கற்கண்டு சேர்த்து ஆட்டுக்கல் அல்லது மிக்சியில் அரைத்து ஒரு வாயகன்ற பாத்திரத்தில் இட்டு அது மூல் தேன் விட்டு கலந்து மெல்லிய வெள்ளை துணியில் பாத்திரத்தின் மேல் மூடி 5 அல்லது 6 நாட்கள் வெயிலில் வைத்து கலக்கி வரவும். அப்போ ஃபர்ஸ்ட் என்னச்சுன்னா இந்த எதழெல்லாம் எடுத்து காய வச்சு அதுக்கு கூட கற்கண்டை மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு அகன்ற வாய் அகன்ற பாத்திரத்தில் இதை வச்சு அதில் என்னது மூழ்கி வச்சு தேன் விட்டு அதெல்லாம் தேனை விட்டு வெள்ளை துணியால் என்ன செய்யணும் மூடி 5 அல்லது 6 நாட்கள் வெயிலில் வைத்து கலக்கி வரவும். வெயில வச்சு அதை நல்லா கிளறி கொடுக்கணும். பூவில் உள்ள நீர் பொருள் சுண்டின பக்குவத்தில் ஜாடி அல்லது சீசாவில் பத்திரப்படுத்துக. அது வந்து என்னது, அது வந்து சுண்டி நல்லா இறுகி வரும், அதை நினைச்சுன்னா ஜாடியில பத்திரப்படுத்தும். இந்த குல்கந்தை உணவுக்கு பின் அதுதான் அந்த வடிகட்டி எடுப்பாங்க அடுத்தது. இந்த குல்கந்தை உணவுக்கு பின் அரை தேர்க்கரண்டி வீதம் அன்றாட 3 வேளை சாப்பிட்டு வர தீனிப்பை குடல் இதயம் ஈரல் கருப்பை வலுப்பெறும். பாருங்க நம்ம உடலுக்குள்ள உள்ள ஆர்கன்ஸ்ல எல்லாமே என்னதான் இந்த ரோஜாவை சாப்பிட்டு வந்தோம்னா என்னது, ரோஜா பூவில் உள்ள இந்த குல்கந்த முறையை செய்து சாப்பிட்டு வந்தோம்னா 3 வேளை சாப்பிட்டா என்னதான் வலு பெறும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் முல்லை பூ. சில மல்லி மூலிகையின் நறுமணத்தை உகந்தாலே நோய் தீரும் என்ற வரிசையில் வருவது இம்முல்லை. சில பூக்களை முகந்தாலே என்னதான் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. முல்லையெனும் ஊசி மல்லி மொய்ந்த மலரருவருக்கு மெல்லை மனநோயை ஒழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவம் அதாவது முல்லை என்று அழைக்கும் ஊசி மல்லிகை பூவை அணிந்து கொண்டு அதன் நறுமணத்தை சுவாசித்தால் மனோவியாதிகள் நீங்குவதுடன் மன தெளிவு ஏற்படும் என்பதாகும். சிலருக்கு மனதளவில் நிறைய பாதிப்புனால மனநோய் மாதிரி இருக்கும், அவங்களுக்கெல்லாம் இந்த முல்லை மலரை என்ன செய்யுமா சுவாசிக்கணும், அந்த நறுமணத்தை சுவாசித்தா மனோவியாதிகள் நீங்கும். சரியாமா. நெக்ஸ்ட் கருஞ்செம்பை பூ. கருஞ்செம்பை பூ அகத்தி மர இனத்தில் கருஞ்சிற்ற கத்தி என்னும் செம்பை மரத்தின் நீல நிற சிறிய மலர்களை நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி சிரசிலிட்டு தேய்த்து குளித்து வர நாட்பட்ட தலைவலி நீங்கும். கிராமங்களில் இன்னும் இந்த நல்ல பழக்கம் தொடர்கிறது. ரொம்ப நாள் இருந்த
தலைவலி அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யணும், இந்த பூல உள்ள இலைகளை நல்லெண்ணெயில போட்டு காய்ச்சி அதை நம்ம தேய்த்து வந்தோம்னு சொன்னா, உடம்புல தேய்த்தோம்னா நமக்கு என்ன மாறும், இந்த நாள்பட்ட தலைவலி மாறிவிடும். நெக்ஸ்ட் துத்திப்பு பார்த்துருக்கீங்களா, இந்த படுத்துப்பு வெளியில் ரோட்டோரங்கள் எல்லாம் இருக்கும், சாலையோரம் குப்பை மேடுகளில் வளரும் துத்தி செடியின் மஞ்சள் நிற மலர்களை சேகரித்து துவர பருப்புடன் கடைந்து உணவுடன் சாப்பிட்டு வர இரத்த வாந்தி சளியில் இரத்தம் கோழையில் இரத்தம் எதுவாயினும் குணமாகும். இச்செடியின் காய்களை சீப்புக்காய் என்பது, சின்ன பிள்ளைங்க இந்த செடியில உள்ள காயை பறிச்சு என்ன பண்ணுவாங்க, தலையில சீவி அப்படியே கிப்பு மாதிரி வச்சு விட்டுருவாங்க, சீப்புக்கா சீப்புக்கா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவாங்க அந்த எல்லா பருப்பு. அதுதான் என்னது, துவர பருப்போட சேர்ந்து நம்ம கலந்து சாப்பிட்டோம்னா ரத்த வாந்தி சளியில ரத்தம் வர்றது இதெல்லாமே என்ன செய்யும், குணமாகும். நெக்ஸ்ட் தும்பை பூ பாருங்க, ஒரு தேக்கரண்டி தும்பை பூ காற்றுடன் சமம் அளவு தேன் சேர்த்து நாள்தோறும் இரண்டு வேளை கொடுக்க சகல விதமான சுரங்களும் தீரும். விஷ பாம்பு தீண்டியவர்களுக்கு கடித்த இடத்திற்கு எதிர்பக்க கண்ணே தும்பை பூ சாறு பெரிய விஷம் இரவு, பாம்பெல்லாம் கடிச்சாச்சுன்னு சொன்னா இந்த தும்பை பூ சாறு நம்ம கண்கள் இருக்கோம்னு சொன்னா விஷம் என்ன செய்யும், இறங்கிவிடும். நெக்ஸ்ட் தூதுவளை பூ, தூதுவளம் முள் கொடியில் மலரும் ஊதா நிறம் உள்ள கத்தரிப்பூ போன்ற மலர்களை சேகரித்து நெய் விட்டு வதக்கி தாளித்து இரவு உணவுடன் சாப்பிட்டு பால் அருந்தி வர உடல் வலிமை பெறும். நல்ல ஒரு எனர்ஜி உள்ள ஆரோக்கியமான உடலா இருக்கணும்னு சொன்னா தூதுவளை என்ன செய்யலாம், நம்ம டெய்லி வதக்கி இரவு உணவுடன் சாப்பிட்டு பால் கூட சாப்பிடும் போது உடல் என்ன ஆகும், வலிமை பெறும். நெக்ஸ்ட் புளியம்பூ, புளியம்பூ நன்கு ஆய்ந்து துவரம் பருப்புடன் சேர்த்து கடைந்து தாளித்து உணவுடன் சாப்பிட்டு வர சுவையாக இருக்கும். இதனால் பித்த மயக்கம் குமட்டல் தீரும். சிலருக்கு எப்பவுமே என்ன இருக்கும், எதை பார்த்தாலும் ஒரு வாமிட்டிங் வர ஃபீலிங்ஸா இருக்கும், குமட்டல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிலர் அடிக்கடி மயங்கி மயங்கி கீழே விழுவாங்க, அவங்களுக்கெல்லாம் என்னது, இந்த புளியம்பூவை தோர பருப்புடன் சேர்ந்து கடைச்சி தாளிச்சு உணவோட டெய்லி சாப்பிட்டோன்னு சொன்னா இந்த நோய்கள் எல்லாம் குணமாகும். நெக்ஸ்ட் முருங்கை பூ, ஒரு பிடி முருங்கை பூவை சுத்தமாக ஆய்ந்து அலம்பி பசும் பாலில் போட்டு காய்ச்சி கற்கண்டத்தூள் போட்டு கலக்கி மாலை 6 மணிக்கு சாப்பிடவும். இதனால் உடல் வலுப்பெறும். அப்ப அந்த முருங்கை கீரையில் உள்ள சாரும் இந்த கற்கண்டும் பாலும் சேர்ந்து உடம்பு எப்படி இருக்குமா, ரொம்ப வலிமையாக இருக்கும். நெக்ஸ்ட் வேப்பம் பூ, வேப்ப மரத்திலிருந்து கிடைக்கும் வேப்பம் பூவை நிழலில் உலர்த்தி வைத்துக் கொண்டு வற்றல் குழம்பு மிளகு ரசம் தயார் செய்யும் போது சிறிது சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வர வயிற்று உப்புசம் அப்படின்னு சொன்னா வயர் எப்படி இருக்கும், பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு சில சொல்லுவாங்க வயர் உப்பினது போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உப்புசம் பித்தம், பித்தமா நோய் வாதம் காலங்களில் போன்ற நோய்கள் நீங்குவதோட கல்லீரல் வலுப்பெறும். அதுக்கு என்னது, இந்த வேப்பம் பூவை நிழல்ல வளர்த்தி என்னது இப்போ நிறைய வீட்டுல வைப்பாங்க, வேப்பம் பூவோட மிளகு ரசம். இந்த கொரோனா காலத்துல நிறைய பேர் வீட்டுல என்ன வச்சாங்க, மிளகு ரசம் வேப்பம் பூ மிளகு ரசம் எல்லாம் வச்சு சாப்பிட்டாங்க. அது வந்து நம்ம உடல்ல உள்ள கல்லீரலையும் பாதிக்காது, நல்ல முறையில் வலுப்புற வைக்கும். அதே மாதிரி வாதம் பித்தம் இந்த வயிறு உப்பு சம்பந்தமான நோய்கள் என்ன செய்யும், நல்லவனாக இருப்பது எளிது நேர்மையாளனாவது மிக கடினம். இந்த பொன்மொழிக்கு தகுந்தவாறு நாம் எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டுமா, நல்லவனாக இருப்பது எளிது நல்லவனாக வாழ வேண்டும் என்றால் இந்த அழகான பூக்களில் இருந்து வரக்கூடிய நன்மைகளை நாமும் பெற்று பிறருக்கும் என்ன செய்யலாம், அதை பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளை கற்று கொடுக்கலாம். அப்ப இந்த ஒவ்வொரு பூக்களையும் பற்றி நம்ம இப்ப மிக தெளிவாக பார்த்தோம். நீங்க இந்த துணைப்பாட பகுதியை முழுமையாக என்ன செய்ய வேண்டும், வாசித்தல் பயிற்சி பெற வேண்டும். வாசித்து ஒவ்வொரு பூக்களும் என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நோட்ஸ் எடுக்கணும்.
நோட்ஸ் எடுத்து பாயிண்ட்ஸ் போட்டு எழுத வைக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் அகத்திப்பு, அகத்திப்பு எதுக்கு பயன்படும், அதை எப்படி நம்ம தயார் பண்ணணும். அது நெக்ஸ்ட் அல்லி மலர், ஆரவாரம், இருவாட்சிப்பூ, ரோஜாப்பூ, முல்லைப்பூ, கருஞ்செம்பைப்பூ, குத்திப்பூ, தும்பைப்பூ, தூதுவளைப்பூ, புளியம்பூ, முருங்கைப்பூ, வேப்பம்பூ, அப்படி எல்லாமே என்ன 13 வகையான பூக்கள் இருக்கு. அப்படிதானமா இந்த பூக்கள் எப்படி பயன்படுதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஒரு நோட்ஸ் எடுத்து எழுதணும். அது என்ன சார்ட் மாதிரி அழகா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னா நம்ம வீட்லயே என்ன செய்யலாம், சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வீட்லயே வைக்கலாம். அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாம் திடீர்னு ஏதாவது ஒரு உடம்பு முடியலன்னு சொன்னா இந்த பூக்களை எடுத்து நம்ம செய்து பார்த்தோம்னு சொன்னா அதோடைய பலன்களை நம்ம என்ன செய்யலாம், பெற்று கொள்ளலாம். சரியாமா இதை வாசித்தல் பயிற்சி பெற்று மிக அருமையான பாடம். எல்லாரும் என்ன செய்யணும், வாசித்து எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட்ல நீங்க ரீட் பண்றத ரெக்கார்ட் பண்ணி என்னோட பர்சனல் நம்பருக்கு சேவ் பண்ணி அனுப்பணும். ஓகேவாமா? ஓகே, நன்றி, வணக்கம்.